முகமது சல்லல்லாலை செல்ல மூலமாக இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுத்திருக்கின்ற ஒரு அற்புதமான போர் நாகரிகம் உலகத்தில் வேறு எங்கிருந்தும் பார்க்க முடியாது என்று மனித கொலையாளிகள் தங்களை முன்னிலைப்படுத்தி கொடூரமான கொலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கொலைகளுக்கு முன்னால் முஸ்லிம்களின் பெயர்களை முஸ்லிம்களின் தோற்றங்களை அவர்கள் முன்னிலைப்படுத்துகிறார்கள் இந்த உலக மனித சமூகத்தை பார்த்து சொல்லுகிறோம் முஸ்லிம்கள் ஒருபோதும் கொலையாளிகளாக இருக்க மாட்டார்கள் முஸ்லிம்கள் போராளிகளாக இருப்பார்கள் புரட்சியாளர்களாக இருப்பார்கள் மனித சமூகத்தை கட்டமைக்கின்றவர்களாக இருப்பார்கள் அவசியம் ஏற்படுகின்ற பொழுது செல்லலாகலை செல்லும் காட்டிக் கொடுத்திருக்கின்ற முறைப்படி அவர்கள் போருக்கு தயாராகுவார்கள் அது நிர்பந்தமான நிலைகளில் மட்டும் நடக்கும் என்று உலக அரங்கில் நடக்கின்ற இந்த மனிதக் கொலைகள் இது முஸ்லிம்களின் பெயரால் மனித துரோகிகள் நாம் எந்த சமயத்தை சார்ந்தவர்களையும் குறிப்பிட்டுச் சொல்வதற்கு தயாராக இல்லை எல்லா சமயத்திலும் மனித துரோகிகள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று நற்சிந்தனையாளர்கள் நிறைய இருப்பார்கள் ஏதோ ஒரு சிலர் இருப்பார்கள் அவர்களுக்கு தேவை மனித ரத்தங்கள் மனித உடல்கள் கொலை செய்யப்படுவதுதான் அவர்கள் விருப்பம் எப்படி கொலை செய்யப்பட்டாலும் அவர்கள் பதற மாட்டார்கள் குழந்தைகள் கூட உண்பதற்கே உணவில்லாமல் செத்து என்று எழுதிவிட்டு செத்தாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள் ஏனென்றால் இவர்கள் நோக்கமே கொலை செய்வது என்பதான் ஆனால் முன்னிலைப்படுத்துவது அங்கே தோற்றமாக காட்டுவது முஸ்லிம்கள் அருமையானவர்களே உலக மனித சமூகமே அதாவது ஊடகங்களுக்கு சொந்தக்காரர்களே பத்திரிகையாளர்களே மரியாதைக்குரிய காவல்துறையினர்களே முஸ்லிம்களை இப்படி இனம் காட்டுகின்ற சதி திட்டங்கள் நிச்சயமாக முறியடிக்கப்படும் சென்னையில் ஏற்பட்ட வெள்ளம் முஸ்லிம்கள் கொலையாளிகள் அல்ல முஸ்லிம்கள் போராளிகள் தான் எதிர்த்து போரிடுகின்ற தன்மை அவர்களிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது எனவே அவர்கள் களமிறங்கி பணி செய்வார்கள் ராணுவம் செல்ல முடியாத இடத்திற்கு முஸ்லிம்கள் செல்ல முடியும் ஏன் என்று சொன்னால் ராணுவம் ஒரு கட்டத்தில் உயிரை அது எப்படி காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று யோசிக்கும் ஆனால் உயிரை விட மரணத்தை நேசிக்கின்றவர்கள் அருமையான அரசு சார்ந்தவர்களை பார்த்து மிக்க மரியாதையோடு சொல்லுகிறோம் முஸ்லிம்களை அழிப்பதற்கு நீங்கள் சதி திட்டம் தீட்டிவிடலாம் இஸ்லாத்தை அழிக்க முடியாது இஸ்லாம் அழியாது நீங்கள் அழிக்க நினைத்தால் உங்கள் வீடுகளுக்குள்ளேயே இஸ்லாம் வரும் முஸ்லிம் பெயர்கள் உங்களுக்கு எப்படியெல்லாம் சொல்லிக் கொடுக்கப்பட்டது பெற்றெடுத்த பெற்றோர்கள் பெண் குழந்தையை பெற்றெடுத்து ஒரு முஸ்லிமின் பெயர் ஒரு ஆன்மகனின் பெயரை வைக்க வேண்டும் என்ற காலம் நிர்பந்திக்கும் நீங்கள் சொல்லவில்லை நாங்களும் கைமாறாக கேட்கவில்லை நீங்களாகவே யூனு சென்ற பெயரை வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் ஏனென்றால் முஸ்லிம்கள் புனித போராடிகள் இந்த மனித சமூகத்தை காப்பது மட்டுமே நோக்கம் அவர்களுக்கு இந்த மனித சமூகத்தின் அனைத்து விளிம்புகளிலும் உள்ளே சென்று அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பது மட்டும்தான் இஸ்லாம் கட்டுக் கொடுத்திருக்கின்ற பாடம் அவர்கள் சொன்னார்கள் என்னோடு வந்திருப்பவர்கள் யாரு தெரியுமா வாழ்வதை விட சாவதை பிரியப்படுகின்றவர்கள் உலகத்தில் யாராவது சாவதற்கு பிரியப்படுவார்களா முஸ்லீம் எப்படி கொலை செய்து சாவதற்கு காப்பாற்றுகின்ற பொழுது அவனுக்கு சாவு வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வான் தன்னை ஷஹீத் என்று நினைத்துக் கொள்வான் அருமையானவர்களே இந்த உலகம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்த முஸ்லிம் சமூகம் என்று புறப்பட்டு விட்டது அதுவும் குறிப்பாக இந்த இமாம்கள் புறப்பட்டிருக்கிறார்கள் மஸ்ஜிதுகளின் மெஹ்ராபிலே இருந்தவர்கள் மெஹ்ராபிலே இருந்தவர்கள் இன்று களமிறங்கி இருக்கிறார்கள் இந்த சமூகத்தை காக்கின்ற பணிக்கு தாங்கள் எப்படியெல்லாம் பயன்பட முடியும் என்று வந்திருக்கிறார்கள் அனைத்து வியூகங்களையும் வகுத்து இந்த மக்களுக்கு மத்தியிலே தங்களை முன்னிலைப்படுத்தி தன் சார்ந்திருக்கின்ற சமூகத்திற்கு சரியானதை சொல்வதற்கு தயாராகி இருக்கிறார்கள்